பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 13 அதிகாரம் 3 வசனம், 2 சாமுவேல் 13:3. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தார். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இந்த யோனதாப் தான் அம்னோனுக்கு தந்திரமான ஆலோசனை கொடுத்து அம்னோனுடைய சகோதரியாக இருக்கிற தாமாரின் மேல் ஆசைப்பட்ட அம்னோன் அவளை கெடுக்கும்படிக்கு அவளை தந்திரமாய் அழைத்து கெடுக்கும்படியான தவறான ஆலோசனை கொடுத்து அப்படி அம்னோனை கெடுத்து போட்டான். கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, தேவனுடைய சித்தமில்லாத எந்த நண்பனும் நம்மளோட ஒட்டப்படாது. உங்களோடு இருக்கிற நண்பர்கள் கத்தர் அனுமதிக்கிற நண்பர்களா, கத்தர் அனுமதியாத நண்பர்களா, கத்தர் விரும்புகிற நண்பர்களா, கத்தர் விரும்பாத நண்பர்களா, உண்மையுள்ள நண்பர்களா இல்லை பொய்யுள்ள நண்பர்களா, இல்லை பரிசுத்தமுள்ள நண்பர்களா இல்லை பரிசுத்தமற்ற நண்பர்களா, மனசாட்சியிலே சுத்தமுள்ள நண்பர்களா மனசாட்சியிலே சுத்தமற்ற நண்பர்களா, கெட்டு போன ஒரு நண்பர்களா இல்லை உண்மையுள்ள நல்ல நண்பர்களா என்பதை பகுத்தறியுங்கள். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆவின் சிந்தையுள்ள நண்பர்களா மாம்சத்திலே பேசுகிற நண்பர்களா, ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த அம்னோன் யோனதாப்புடைய பேச்சை கேட்டு நடந்ததுனால தான் இவன் கொலை செய்யப்பட்டான், கொன்று போடப்பட்டான். இவன் வாழ்க்கையை முடிந்து போயிட்டு தாமாரை கெடுத்து போட்டான், தாமாரை நேசிக்கிறதை காட்டில் வெறுத்தான். தாமாருடைய சகோதரன் அப்சலோம் ஒரு வருடம் கழித்து இவனை கொன்று போட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, தேவனுக்கு சித்தமில்லாத எந்த நட்பும் நம்ம லைஃப்பில் ஒட்டவே கூடாது. இந்த யோனதாப்புங்கிற நட்பு அம்னோனுடைய வாழ்க்கையில் ஒட்டினால்தான் அம்னோன் வாழ்க்கையை முடிந்து போயிட்டு. இந்த நாளில் சித்தமில்லாத எந்த நட்பு உங்களோட ஒட்டாதபடிக்கு கத்தர் ஆளுகை செய்வாராக. சித்தமில்லாத எந்த நட்போடு சேர்ந்து எந்த தவறான நண்பருடைய ஆலோசனைகளை கேட்டு தொழிலையோ இல்லை பண விஷயத்திலேயோ இல்லை பொருள் விஷயத்திலோ இறங்கி சிக்கி கொண்டு வாழ்க்கை முடிந்திராதபடிக்கு தோல்வி கண்டிடாதபடிக்கு கத்தர் உங்களை ஆளுகை செய்வாராக. இன்றைய நாளில் கத்தர் ஆளுகை செய்வாராக. இது வரைக்கும் உங்களுக்கு சித்தமில்லாத நட்புகள் ஏதாவது உங்களோட கனெக்டாக இருந்தால் கத்தர் அதை கட் பண்ணி போடுவாராக. சித்தமான நட்புகள் மட்டும் சித்தமான ஆவிக்குரிய ஆவின் சிந்தையுள்ள பரந்த மனதுள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் அக்கறையுள்ள உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள சாட்சியுள்ள கனியுள்ள நல்ல நட்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. தாவீதுக்கு ஒரு நல்ல நட்பு யோனத்தான் கிடைத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் சரியான நட்பை கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. வானம் திறக்கப்படட்டும், கர்த்தர் ஆளுகை செய்வாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.